வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், மாடி தோட்டத்தில் வந்து பச்சை புண்ணாங்கண்ணி கீரை வந்து அறுவடை பண்ண போகிறேன். நல்லா வளர்ந்துருக்கு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஒரு இடத்துல இருந்து நிறைய தளிர்கள் வரும். அதனால தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறது. இன்றைக்கி நிறையா கீரை இருக்குது. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால நிறையா வந்து கீரைகள் வந்து சத்தாகவும் வருது, நல்லாவும் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு செடி தான் இந்த இடத்துல. ஏற்கனவே நான் ஒரு தடவை பறிச்சிருக்கேன். இது பாருங்கள், சளிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல தூதுவலை, முள் முருங்கைலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுவே நிறையா இருக்கு. அதுக்கு ஒரு செடி எடுத்து இதையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால கையில் கட் பண்ண வரமாட்டேங்குது, அதனால் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப அதுலேருந்து ஒரு கிளையிலேருந்து நாலஞ்சு பக்க கிளை வரும். அது மாதிரி வந்து இப்போவே ஃபுல்லாக வச்சு இது வந்து சப்போட்டா பண்ணு விதையிலேருந்து வந்தது அப்படியே விட்டுட்டேன். இந்த இடத்துல இது நுனியை வந்து கிளி விட்டது பாருங்கள், ரெண்டு தான் பக்க கிளை வந்துருச்சுவாங்க, மூணு தான் வந்துருக்கு. அப்புறம் இந்த ஒரு செடியை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கீரையாக இருக்கும். ஒரு கட்ட அளவுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். இந்த குச்சியை ஊனி விட்டது தாங்க, இதெல்லாம் குச்சியிலேருந்து வந்தது தாங்க. இந்த விதைகள்லாம் திரும்ப உழுகும்ல அதுலேருந்தும் வரும். இந்த ஒரு முல்லைப்பூ பதியம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் விட்டாச்சு. இன்றைக்கி இவ்வளோ இருக்குது, ஒரு ரெண்டு செடி தான் அறுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ கீரை, ஒரு கட்டு கீரை இருக்குது போதும். அடுத்து வந்து இந்த வாரத்துலன்னா ரெண்டு நாள் கழிச்சு கூட நான் அதை அறுவடை பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பச்சை பொண்ணாங்கண்ணி கீரை அறுவடை பண்ணி